அன்புமிக்க மாணவ செல்வங்களே பெற்றோர்களே மதிப்புக்குரிய ஆசிரியர்களே அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பிள்ளைகளே கணக்கீட்டு தரம் பன்னிரண்டுக்குரிய நான்காவது தேர்ச்சியில் மீண்டும் ஒரு முறை இன்றைய வகுப்பிலும் நாங்கள் இணைகின்றோம் இது ஒரு மிக நீண்ட நாட்களுக்கு நாங்கள் கதைக்க வேண்டிய பாடத்திட்டங்களை உள்ளடக்கிய தேர்ச்சியாக இருக்கின்றது அந்த வகையில் பிள்ளைகளே வங்கியணக்க கூட்டு தொடர்பாக கடந்த வகுப்பிலே நாங்கள் மூன்று பயிற்சி கணக்குகளை பார்த்திருந்தோம் இன்றைய வகுப்பிலும் இன்னும் மிக விரிவான ஒரு பயிற்சி கணக்கை நாங்கள் பார்த்து கொண்டு அடுத்த தேர்ச்சி மட்டத்தை நோக்கி நாங்கள் நகர இருக்கின்றோம் அன்பான பிள்ளைகளே பாருங்கள் போல நாங்கள் இந்த வங்கி இணக்க கூட்டிவாரான பகுதிகளை உண்மையில் நேரடி வகுப்பிலே கற்பது தான் எங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும் ஏனென்றால் இங்கே தகவல்கள் எங்களுக்கு அதிகமாக இருக்கின்றன எனவே இந்த தகவல்களை ஒப்பிடுவது எங்களுக்கு தேவையான தகவல்களை தீர்மானிப்பது என்பது இந்த திரையில் காட்சிப்படுத்துகின்ற பொழுது சில சிக்கல்கள் எங்களுக்கு இருக்கின்றது இருந்தாலும் பிள்ளைகளே நீங்கள் எல்லோரும் கட்டிக்காரர்கள் திறமையானவர்கள் ஏதோ ஒரு விடயத்தை சாதிக்க வேண்டும் என்று தீர்மா தீர்மானம் எடுத்திருப்பவர்கள் எனவே பிள்ளைகளே உங்களுக்கு அந்த ஊக்கம் இருக்கும் வரை இந்த குருகுலம் கல்வியின் ஊடாகவும் ஏதேனும் நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும் அந்த நம்பிக்கை அந்த ஊக்கம் எங்களில் ஏற்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு அன்பான பிள்ளைகளே இன்று நாங்கள் இந்த ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் சற்று ஆராய்ந்து கொண்டு மனதிலே இந்த விடயங்களை பறித்து கொண்டு பாட விடயங்களுக்கு செல்ல முடியும் மோட்டிவேஷன் ஊக்கம் அல்லது முயற்சி என்று சொல்வார்கள் ஊக்கம் என்ற சொல்லை நாங்கள் அடிக்கடி ஊன்றி மனதில் ஞாபகப்படுத்தி பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு செயலை நாங்கள் திறமையாக செய்வதற்கு இறுதி வரை செய்வதற்கு வெற்றிகரமாக அதை செயற்படுத்தி முடிப்பதற்கு அந்த ஊக்கம் எங்களுக்கு அவசியம் சோம்பலை தவிர்த்து ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு செயற்பாட்டிலும் ஒவ்வொரு இலக்கிலும் அந்த முயற்சியை நாங்கள் வைத்திருக்க வேண்டும் நல்ல ஊக்கத்தை நாங்கள் வைத்திருக்க வேண்டும் எங்களால் முடியும் என்ற நம்பிக்கையை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த ஊக்கம் ரெண்டு விதமான ஊக்கம் இருப்பதாக சொல்வார்கள் ஒன்று அக ஊக்கம் அல்லது சுய ஊக்கம் என்று சொல்லுவோம் செல்ஃப் மோட்டிவேஷன் இன்னொன்று புற ஊக்கம் என்று நாங்கள் சொல்லுவோம் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் என்று சொல்லுவோம் இப்போ உண்மையில் இந்த ரெண்டு விதமான ஊக்கங்கள் இருந்தாலும் இந்த ரெண்டிலும் சிறப்பானது சுய ஊக்கம் அக ஊக்கம் ஒரு பிள்ளைக்கு ஒரு மனிதனுக்கு தான் ஒரு உன்னதமான இடத்திற்கு வர வேண்டும் தான் ஒரு சாதனையை நிகழ்த்த வேண்டும் தன்னுடைய தனித்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் தனக்கொரு அடையாளத்தை சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த முயற்சி அந்த சுய ஊக்கம் இயல்பாகவே இருக்குமாக இருந்தால் நாங்கள் இறுதி வரை ஒவ்வொரு கட்டத்திலும் முன்னேற்றகரமாக நாங்கள் முன்னேறிச் செல்ல முடியும் பிள்ளைகளே நீங்கள் இந்த சுய ஊக்கத்தை உங்களுடைய மனதிலே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நான் ஆரம்ப வகுப்புகளில் குறிப்பிட்டது போல ஒரு சிறந்த மாதிரியை ஒரு நல்லொரு மொடலை ஒரு சாதனை புரிந்த ஒரு சிறப்பான ஒருவரை உங்கள் மனதில் ஒரு மாதிரியாக நீங்கள் வரித்து கொள்வதன் மூலம் அவரை போன்று நாங்கள் வர வேண்டுமென்ற அந்த சுய ஊக்கத்தை நீங்கள் இலகுவாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் மதிப்புக்குரிய பெற்றோர்களே ஆசிரியர்களே அதிபர்களே உங்களை சார்ந்த பிள்ளைகளுக்கு இந்த சுய ஊக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல அறிவுரைகளையும் அதற்குரிய சந்தர்ப்பங்களையும் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் பிள்ளைக்கு சுய ஊக்கம் வருமாக இருந்தால் பின்னர் அந்த பிள்ளையை வழிநடத்துவதற்கு மேற்பார்வை செய்வதற்கு இன்னொருவர் அவசியம் இல்லை எனவே சுய ஊக்கம் சிறந்தது இருந்தாலும் பிள்ளைகளுக்கு கணிப்பு தேவை என்கிற ஒரு விடயம் இருக்கின்றது பிள்ளைகளுக்கு கணிப்பு தேவை என்கிற ஒரு விடயம் இருக்கின்றது எனவே பெற்றோர்களோ அல்லது சகோதரர்களோ உறவினர்களோ ஆசிரியர்கள் அதிபர்கள் அவர்களாலான அந்த புற ஊக்கங்களையும் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் முடிந்தளவில் கொடுக்க வேண்டும் அந்த அகஊக்கமும் புற ஊக்கமும் சேர்கின்ற பொழுது ஒரு பிள்ளையால் இலகுவாக களைப்பின்றி மேல் நோக்கி நகர கூடியதாக இருக்கும் எனவே இங்கே பார்ப்பீர்களாக இருந்தால் மோட்டிவேஷன் ஊக்கம் என்னென்ன விடயங்களால் ஊக்கம் பெறலாம் பாருங்கள் ஒரு சிறந்த செயலாற்றுகையை நாங்கள் செய்கிற பொழுது அவற்றை மற்றவர்கள் பாராட்டுகிற பொழுது எங்களுக்கு ஊக்கம் வரும் சில வேளைகளில் ஏனையோர்களினுடைய நல்ல செயலாற்றுகையை பார்க்கின்ற பொழுதும் அவர்களை விட இன்னும் நாங்கள் செய்ய வேண்டும் என்ற அந்த ஊக்கம் எங்களில் ஏற்பட முடியும் அதேபோன்று எங்களிடம் நல்ல ஐடியாஸ் சிறந்த எண்ணங்கள் வருகின்ற பொழுது அந்த எண்ணங்களை அடைய வேணுமென்ற ஆசை எங்களில் ஊக்கத்தை ஏற்படுத்த முடியும் அதேபோன்று பாருங்கள் சின்ன சின்ன காரியங்களில் அல்லது பல வேறுபட்ட காரியங்களில் நாங்கள் சக்சஸ் வெற்றிகளை பெறுகின்ற பொழுதும் அங்கே கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வெற்றிகள் பெரிய வெற்றிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பெரியொரு ஊக்கத்தை எங்களுடைய மனதில் ஏற்படுத்த முடியும் எனவே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பிள்ளைகள் சிறிய சிறிய வெற்றிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்ள மு உருவாக்கி கொடுக்க வேண்டும் இது மிகவும் மிக முக்கியமான ஒரு விடயம் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளையும் சிறிய சிறிய வெற்றிகளை கூட பெறக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுப்பதன் மூலம் அவர்களை பெரிய பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய அளவிற்கு ஊக்கப்படுத்தி கொள்ள முடியும் அதே போன்று அட்டிடியூட் அந்த மனப்பாங்கை உருவாக்குதல் சோம்பலின்றி ஒவ்வொரு விடயத்தையும் உற்சாகமாக செய்ய புதிய விடயங்களை தேடி செய்ய புதிய சாதனைகளை உருவாக்க அவ்வாறான மனப்பாங்குகளை பிள்ளைகளிடத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் அவர்களுக்கு தேவையான சப்போர்ட் அந்த உதவிகளை நாங்கள் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கோ மற்றவர்களுக்கோ அவர்கள் முன்னேறி வருவதற்கு தேவையான உளரீதியான பௌதிக ரீதியான உதவிகளை நாங்கள் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் அதே போன்று என்கரேஜ் அவர்களை அடிக்கடி நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் உற்சாகப்படுத்த வேண்டும் அதே போன்று இலக்குகளை நோக்கி அவர் பிள்ளைகளை நாங்கள் நகர்த்த வேண்டும் அவர்கள் சரியான இலக்குகளை தீர்மானிப்பதற்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் அவ்வாறான இலக்கொன்று இருக்கின்ற பிள்ளைகளுக்கு சுய ஊக்கம் தானாக வரும் புற ஊக்கத்தையும் அவர்கள் சாதகமான முறையில் உள்வாங்கிக் கொள்வார்கள் எனவே நாங்கள் சாதனை படைத்தவரையும் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அவர்களின் பின்னணியில் அந்த சுய ஊக்கம் இருந்திருக்கிறது சாதகமான புற ஊக்கங்களும் இருந்திருக்கின்றன எனவே ஊக்கம் மிகவும் முக்கியமானது ஊக்கம் தரும் ஏற்றம் முயற்சி தரும் உயர்ச்சி இவ்வாறான வாசகங்களை அடிக்கடி நாங்கள் மனதிலே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஊக்கம் தரும் ஏற்றம் முயற்சி தரும் முயற்சி தெய்வத்தால் ஆகாததெனினும் மெய்வருத்த கூலி தரும் நாங்கள் முயற்சியை செய்ய வேண்டும் அதற்கு ஊக்கப்பட வேண்டும் என்று கூறி பிள்ளைகளே பாட விடயங்களுக்கு நாங்கள் செல்ல முடியும் என்று நாங்கள் வங்கி இணக்க கூற்று தொடர்பாக மிக விரிவான உதாரணம் ஒன்றை பயிற்சி ஒன்றை நாங்கள் பார்த்து கொள்ள முடியும் பிள்ளைகளே நீங்கள் ஒத்துழைக்கின்ற பொழுதுதான் இந்த பகுதியை நீங்கள் கற்றுக்கொள்ளவும் முடியும் உங்களுக்கு நான் சொல்வது விளங்கக்கூடியதாகவும் இருக்கும் எனவே உங்களுடைய முழு கவனமும் இங்கே இருக்கின்ற தகவல்களில் இருக்க வேண்டும் ஏனென்றால் இங்கே அதிகளவான தகவல்கள் இருக்கின்றன விடை ஏற்கனவே நாங்கள் செய்த விட தான் காசு கட்டுப்பாட்டு கணக்கில் திருத்தம் வங்கி இணக்க கூற்று இது ரெண்டும் தான் இங்கே வினாவாக இருக்கின்றது உண்மையில் எங்களுடைய தரம் பன்னெண்டுக்குரிய தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய ஆசிரிய வழிகாட்டி நூலில் காட்டப்பட்டிருக்கின்ற ஒரு இறுதி தான் உங்களுக்காக நான் இங்கே சொல்லித்தர இருக்கின்றேன் அல்லது இவற்றை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு உங்களுக்கு என்னால் முடிந்த வழிகாட்டுதல்களை செய்ய எதிர்பார்க்கின்றேன் பிள்ளைகளே கவனமாக பாருங்கள் இங்கே எங்களுக்கு காசு பெருவனவு நாட்குறிப்பேடு ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் மாதம் தொடர்பாக தரப்படுகின்றது ஏற்கனவே காசு பெருவனவு நாட்குறிப்பேடை பற்றி நாங்கள் கற்றிருக்கின்றோம் இப்போ காசு பெருவனவு நாட்குறிப்பேட்டிலே பாருங்கள் பிள்ளைகள் இதிலே பிரதானமாக இரண்டு பகுப்பாய்வு நிரல்கள்லாம் காணப்படுகின்றன ஒன்று காசு விற்பனைக்குரியது மற்றது கடன்பட்டோர் பெருவனவுக்குரியது வங்கே பாருங்கள் பிள்ளைகள் முதலாம் தேதி விற்பனை காசோலை மூலம் பிறகு கடன்பட்டோர் விற்பனை கடன்பட்டோர்கள் என்று இவ்வாறு இந்த தரவுகள் தரப்பட்டிருக்கின்றன குறித்த மாத காசு காசோலை பெருவனவுகள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன காசோலை இலக்கம் இருக்குமாக இருந்தால் காசு பெருவனவு காசோலை இலக்கம் இல்லையாயின் அது காசு பெருவனவாக இருக்கும் இந்த இந்த விடயங்கள் பிள்ளைகளே கூட்டில் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த பெருவனவு குறிப்பேட்டில் இருக்கக்கூடிய விடயங்கள் வங்கி கூற்றினுடைய செலவு நிரலில் இடம் இடம்பெற்றிருக்கின்றனவா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அவற்றின் போது பதிவுகளை மட்டுமன்றி தொகைகளை கூட நீங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டி இருக்கும் எனவே பிள்ளைகளே காசு பெருவனவு நாட்குறிப்பேட்டில் இருக்கக்கூடிய இந்த விடயங்களை வங்கி கூற்றின் செலவு நிரலில் உள்ள விடயங்களுடன் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் இந்த விடயங்கள் எல்லாம் வங்கி கூற்றின் செலவில் இடம்பெற்றிருக்கின்றனவா எல்லாமே வங்கி கூற்றின் செலவில் இடம்பெற்றிருக்குமாக இருந்தால் மீதிகள் வேறுபடுவதற்கு இவை காரணங்களாக அமையாது பொதுவில் இங்கே இடம் இடம்பெற்றிருக்கின்ற விடயங்கள் வங்கி கூற்றின் செலவில் இடம்பெறாமல் இருந்தால் அத்தகைய விடயங்கள் பொதுவாக வசூலிக்கப்படாத விடயங்களாக இருக்கும் பொதுவிலே பிள்ளைகள் இதில் இன்னொரு விடயத்தையும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் இவற்றில் காசு வைப்புக்களாக இருந்தால் அவை வங்கி கூட்டில் அதே திகதியிலேயே செலவு வைக்கப்பட்டிருக்கும் எங்கே பாருங்கள் இலக்கம் தரப்படாத விடயங்கள் காசு பெருவனவுகள் காசு பெருவனவுகளாக இருந்தால் நிச்சயமாக வங்கிக்கூட்டின் செலவில் அதே திகதியிலேயே பதியப்பட்டிருக்கும் ஆனால் காசோலை பெருவனவுகளாக இருந்தால் பெரும்பாலும் அவை வங்கி கூட்டில் இதே திகதியிலேயே செலவு வைக்கப்பட்டிருப்பதில்லை அநேகமாக காசோலை பெருவனவுகள் வங்கி கூட்டில் செலவு வைக்கப்படுமாக இருந்தால் அது வசூலிக்கப்படுமாக இருந்தால் இதே திகதியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் பெரும்பாலும் இவற்றுக்கு பிந்திய திகதியில்தான் வங்கி கூட்டில் அவை செலவு வைக்கப்படும் ஆனாலும் காசோலை பெருவனவுகள் கூட நிகழ்காலத்தில் அதே திகதியிலேயே வங்கி கூட்டின் செலவில் பதிவு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் தற்போது இருக்கின்றன ஏனென்றால் தற்பொழுது இந்த ஒன்லைன் இலத்திரணியல் மூலமான வங்கி கொடுக்கல் வாங்கல்கள் அதன் அதனூடான சரிபார்ப்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனாலே ஒன்லைன் பேங்கிங் இருப்பதினாலே இங்கே காசோலை வைப்புகள் கூட அதே தேதியிலேயே வங்கி கூற்றிலும் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன என்பதை பிள்ளைகள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அதே போல் பாருங்கள் பிள்ளைகள் காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேடு காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேட்டிலே அனைத்தும் காசு உலை கொடுப்பனவுகள்தான் அதெல்லாம் நாங்கள் ஆரம்பத்திலே கற்றிருக்கிறோம் காசு கொடுப்பனவு குறிப்பேட்டில் காசோலை கொடுப்பெனவுகளெல்லாம் இடம்பெறும் அந்த காசோலை இலக்கங்கள் இங்கே தொடர் இலக்கங்களாக இருப்பதும் எங்களுக்கு உதவியாக இருக்கும் இங்கே இலக்கங்களை பார்த்தீர்களா இருந்தால் அவை தொடர் இலக்கங்களாகவே இருக்கும் ஏன் இது இதே வணிகம் தன்னுடைய காசோலைகளைத்தான் வழங்கி இருக்கிறது எனவே தொடர் இலக்கங்களாக இருக்கும் இங்கே பகுப்பாய்வு நிரல்கள் ஆரம்பத்திலே நாங்கள் கற்ற நான்கு பகுப்பாய்வு நிரல்களும் இங்கே காணப்படுகின்றன அப்போ இந்த காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேட்டில் உள்ள விடயங்களை வங்கி கூற்றின் உள்ள விடயங்களுடன் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் இங்கே உள்ள காசூலைகள் வங்கி கூற்றில் வரவு வைக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அவை குறித்த மாதத்தில் மாற்றப்பட்டுவிட்டன சமர்ப்பிக்கப்பட்டு விட்டன என்பது கருத்தாக இருக்கும் இந்த காசோலைகள் வங்கி கூற்றின் வரவில் காணப்படவில்லையாக இருந்தால் பெரும்பாலும் அவை மாற்றப்படாத காசோலைகளாக இருக்கும் சில வேளைகளில் மறுக்கப்பட்ட காசோலையாகவும் இருக்க முடியும் அதைத் தொடர்ந்து பிள்ளைகள் பாருங்கள் இது இந்த காசு பெருவனவு நாட்குறிப்பேடு காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேட்டின் அடிப்படையில் ஏற்கனவே இந்த ஏப்ரல் மாதத்திற்கு இவர்கள் தயாரித்து வைத்திருக்கின்ற காசு கட்டுப்பாட்டு கணக்காக இருக்கும் வப்பலிழந்த பாருங்கள் இந்த காசு கட்டுப்பாட்டு கணக்கை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு புரியும் பிள்ளைகள் காசு பெருவனவு நாட்குறிப்பேட்டினதும் காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேட்டினதும் பகுப்பாய்வு நிரல்களின் மொத்தங்கள் இங்கே மாற்றப்பட்டிருக்கின்றன பாருங்கள் காசு பெருவனவு நாட்குறிப்பேட்டிலே இருக்கக்கூடிய விற்பனை நிரலினுடைய மொத்தம் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கினுடைய மொத்தம் இங்கே வரவில் பதியப்பட்டிருக்கின்றன அதேபோன்று காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேட்டில் இருக்கின்ற நான்கு பகுப்பாய்வு நிரல்களின் மொத்தங்களும் இங்கே தனித்தனியாக செலவு வைக்கப்பட்டிருக்கின்றன எனவே இங்கே காசு கட்டுப்பாட்டு கணக்கு எவ்வாறு தயாரிக்கப்பட்டிருக்கின்றது காசு பெருவனவு நாட்குறிப்பேட்டினதும் காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேட்டினதும் பகுப்பாய்வு நிரல்களின் மொத்தங்களை மாற்றுவதன் மூலம் பெறப்பட்டிருக்கின்றன அப்போ இங்கே காசு கணக்கு காசு கட்டுப்பாட்டு கணக்கில் குறித்த மாத இறுதியில் பெறப்பட்ட மீதி ரூபா நாற்பத்தி நான்காயிரமாக இருக்கின்றது தொடர்ந்து பாருங்கள் பிள்ளைகளே குறித்த ஏப்ரல் மாதத்திற்கு வங்கியால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்ற வங்கி கூற்றினுடைய சுருக்கம் இங்கே உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது இப்போ இந்த வங்கி கூற்றில் பார்ப்பீர்களாக இருந்தால் திகதி விவரம் வரவு செலவு மீதி நிரல்கள் தரப்பட்டு தரப்பட்டிருக்கின்றன இங்கே பிள்ளைகள் பாருங்கள் வரவு வைக்கப்பட்டிருக்கிற விடயங்கள் குறித்த வாடிக்கையாளனுடைய வங்கிக் கணக்கு மீதியை குறைக்கக்கூடிய விடயங்கள் அது வரவு வைக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் வாடிக்கையாளனுக்கு கொடுப்பனவாக அமையக்கூடிய விடயங்களாக இருக்கும் அதேபோன்று இங்கே செலவு வைக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் வாடிக்கையாளனுக்கு பெருவனவாக இருக்கக்கூடிய விடயங்களாக இருக்கும் எனவே பிள்ளைகள் இந்த சந்தர்ப்பத்திலே பார்த்து ஒரு வங்கி கூற்றை எவ்வாறு தயாரிப்பதென்று சொல்லி ஏன்னா சில வேளைகளில் சில தகவல்களை உங்களுக்கு தந்துவிட்டு குறித்த மாத வங்கி கூற்றை தயாரித்து காட்டுமாறும் கேட்கப்பட முடியும் எனவே ஒரு வங்கி கூற்று பாருங்கள் பிள்ளைகள் ஒவ்வாறு தயாரிக்கப்பட்டிருக்க பாருங்கள் ஏப்ரல் முதலாம் தேதி மீதி அது சாதக மீதி என்பதால் செலவு மீதியில் குறித்திருக்கிறோம் அங்கே மீதிக்குள்ளும் குறிச்சிருக்கிறோம் சிலவுகளைகளில் நேரடியாக மீதியிலும் குறிப்பிடப்பட முடியும் ஆரம்ப மீதி சாதக மீதியாக இருக்கின்றது பின்னர் பாருங்கள் இங்கே காசோலை வைப்புக்கள் அல்லது வாடிக்கையாளனுக்கு உரிய நிலையான கட்டளை பெறுவனவுகள் நேரடி வைப்புக்கள் இவையெல்லாம் வங்கி கூட்டில் செலவு வைக்கப்பட்டிருக்கும் வங்கி கூட்டிலே செலவு வைக்கப்படுகின்ற பொழுது வங்கி மீதி அதிகரிக்கும் அதேபோன்று காசோலை கொடுப்பனவுகள் மாற்றப்பட்டவை நிலையான கட்டளை கொடுப்பனவுகள் வங்கியினுடைய அறவீடுகள் போன்றவை வங்கி கூற்றினுடைய வரவு நிரலில் பதியப்படும் இவை வரவு நிரலில் பதியப்படுகின்ற பொழுது அங்கே மீதி குறைவதாக இருக்கும் எனவே பிள்ளைகள் வங்கி கூற்று திகதியொழுங்கிலே தயாரிக்கப்படுகின்றது வங்கி கூற்று திகதியொழுங்கிலே தயாரிக்கப்படுகின்றது இங்கே செலவு வைக்கப்படுகின்ற பொழுது மீதி அதிகரிப்பதாக இருக்கும் வரவு வைக்கப்படுகின்ற பொழுது மீதி குறைவதாக இருக்கும் இப்பொழுது நாங்கள் செய்ய வேண்டிய விடயம் காசு கட்டுப்பாட்டு மீதியை திருத்த வேண்டும் வங்கி இணக்க கூற்றை தயாரிக்க வேண்டும் எனவே இங்கே கொஞ்சம் நாங்கள் இங்கும் அங்குமாக ஓட வேண்டி இருக்கும் பிள்ளைகளை அந்த விடயங்களை நீங்கள் மனதில் கிரகித்து கொள்ள வேண்டும் ஒரு தடவையில் கிரகித்து கொள்வது கடினம் கடந்த வகுப்பில் நான் குறிப்பிட்டது போன்று சனல் என்ஐக்கு சென்று யூடியூப்பிலே இந்த காணொளியை நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்து விளங்கிக் கொள்ள வேண்டும் நான் இயலுமான வரையில் உங்களுக்கு விளங்கக்கூடிய முறையில் இவற்றை காண்பிக்க முயற்சி செய்கின்றேன் பாருங்கள் பிள்ளைகளே நாங்கள் இப்பொழுது பருவனவு குறிப்பேட்டு செல்வோம் பாருங்கள் இந்த பெருவனவு குறிப்பேட்டில் உள்ள விடயங்களை வங்கி கூற்றின் செலவில் உள்ள விடயங்களுடன் நீங்கள் ஒப்பிடுதல் வேண்டும் பாருங்கள் முதல் ஏப்ரல் ஐந்தாம் தேதி இங்கே விற்பனை மூலம் காசோலை பெறப்பட்டிருக்கிறது பதினாறாயிரம் ரூபா நூற்றி நாற்பத்தேழு ஐநூற்றி எண்பத்தைந்தாம் இலக்கம் இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகளே வங்கி கூட்டிலே நாங்கள் போனால் இங்கே எட்டாம் தேதி அங்கே நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஐந்தாம் தேதி ஆனால் இங்கே எட்டாம் தியதி வசூலிப்பதற்கு மூன்று நாட்கள் எடுத்திருக்கின்றன பாருங்கள் நூற்றி நாற்பத்தேழு ஐநூற்றி எண்பத்தைந்தாம் இலக்கம் இங்கே வசூலிக்கப்பட்டிருக்கின்றது பதினாறாயிரம் மீதி மீதி தொகையை நீங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டும் பொதுவாக வங்கி கூட்டில் தவறுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் குறைவு ஏன் வங்கியில் பல அதிகாரிகள் அல்லது பல ஊழியர்கள் இவற்றை சரிபார்ப்பார்கள் என்பதால் பொதுவாக இங்கே தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு குறைவு இருந்தாலும் சில வேளைகளில் அந்த வாய்ப்புகள் அமையக்கூடும் பரீட்சை நோக்கத்துக்காக சில வேளைகளில் இங்கே நீங்கள் அவதானிக்கின்றீர்களா என்று பார்ப்பதற்கு அவர்கள் அவ்வாறு தரவும் கூடும் எனவே பதிவுகளை மாத்திரமல்ல மீதியினுடைய மொத்தமும் சரியாக இருக்கா என்பதை உடனுக்குடன் நீங்கள் சரிபார்த்து கொள்வது புத்திசாலித்தனமானது எனவே பாருங்கள் பிள்ளைகள் செலவு வைத்ததால் இங்கே மீதி அதிகரித்திருக்கிறது சரியாக எனவே முதலாவது பெருவனவு இரண்டிலும் இடம் பெற்றிருக்கின்றது அந்த விடயம் சரி அதே நேரம் பகுப்பாய்வு நிரலிலும் அது சரியாக பதியப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு கோணத்திலும் சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு பக்கத்திலும் சிந்திக்க வேண்டும் பதிந்ததுவாறு பகுப்பாய்வு நிலைகளுக்கு மாற்றியதுவாறு கூட்டியதுவாறு கணக்குகளுக்கு மாற்றியதுவாறு கவனமாக இருக்க வேண்டும் போல் பாருங்கள் பிள்ளைகள் எட்டாம் தேதி ஜெயத்திடம் காசோலை பெற்றிருக்கின்றோம் இருநூற்றி பதினெட்டு அஞ்சூற்றி எழுபதாம் இலக்கம் எனவே இதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பாருங்கள் இருநூற்றி பதினெட்டு அஞ்சூற்றி ஏழாம் இலக்கம் இங்கே இருபதாம் தேதியில்தான் வசூலிக்கப்பட்டிருக்கின்றது எவ்வளோ வசூலிக்கப்பட்டிருக்கின்றது பத்தாயிரம் இங்கே கூட்டுத்தொகை சரியாக இருக்கின்றது எனவே இந்த பத்தாயிரம் இரண்டிலும் இடம்பெற்றிருக்கின்றது இது கடன்பட்டோர் பகுப்பாய்வு நிரலிலும் சரியாக உள்ளது அதே போன்று பாருங்கள் பிள்ளைகள் பத்தாம் தேதி விற்பனை இது காசோலை இலக்கம் இல்லாதபடியால் இது காசு விற்பனை அப்போ இந்த காசு விற்பனை பாருங்கள் இது இதே தியதியிலேயே வங்கிக் கூற்றில் இடம்பெற்றிருக்கும் பாருங்கள் அதே பத்தாம் தியதியே இந்த பத்தாம் தியதியே இது இங்கே செலவு வைக்கப்பட்டிருக்கின்றது ஐயாயிரம் கூட்டுத்தொகை சரியாக இருக்கின்றது அடுத்ததாக நாங்கள் வருகின்ற பொழுது பாருங்கள் பதினைந்தாம் தேதி மேனகாவிடம் பெற்ற காசோலை பன்னெண்டாயிரம் நானூற்றி பன்னெண்டு எண்ணூற்றி எழுபதாம் இலக்கம் நானூற்றி பன்னெண்டு எண்ணூற்றி எழுபதாம் இலக்கம் ஒரு இலக்கம் இங்கே பதினைந்தாம் தேதியில் வசூலிக்கப்பட்டிருக்கின்றது பதினைந்தாம் தேதியில் வசூலிக்கப்பட்டிருக்கின்றது பன்னிரெண்டாயிரம் கூட்டுத்தொகை சரியாக இருக்கின்றது சரியாக இருக்கின்றது பன்னிரெண்டாயிரம் பகுப்பாய்வு நிரலில் சரியாக இருக்கின்றது இருபதாம் தேதி சம்பத்திடம் நாங்கள் பெற்றிருக்கின்றோம் இருநூற்றி நாற்பத்தொன்று எழுநூற்றி பதினோராம் இலக்கம் இது பாருங்கள் வங்கி கூட்டில் இருக்கிறதா என்று பார்த்தால் அந்த இலக்கம் வங்கி கூட்டில் காணப்படவில்லை அந்த இலக்கம் வங்கி கூட்டில் காணப்படவில்லை இருநூற்றி நாற்பத்தொன்று எழுநூற்றி பதினோராம் இலக்கம் இந்த எட்டாயிரம் இது பெருவனவு குறிப்பேட்டில் இடம்பெற்றிருக்கின்றது ஆனால் வங்கி கூட்டில் செலவு வைக்கப்படவில்லை எனவே இது இந்த மாதத்தின் வசூலிக்கப்படாத காசோலையாக இருக்கும் பெருவனவு குறிப்பேட்டில் பதிந்திருக்கிறோம் ஆனால் இதே மாதம் வங்கி கூற்றில் அது செலவு வைக்கப்படவில்லை எனவே பிள்ளைகளின் இது வசூலிக்கப்படாத காசோலை ஆக இருக்கும் எனவே இது மீதி வேறுபடுவதற்கு ஒரு காரணமாக அமையும் இது பகுப்பாய்வு நிரலில் சரியாக இருக்கின்றது அதேபோன்று இருபத்தி ரெண்டாம் தேதி பிரபாஸ் என்ற கடன்பட்டோரிடம் காசோலை பெற்றிருக்கிறோம் பதினையாயிரம் இருநூற்றி எண்பத்தொன்று அறுநூற்றி இருபதாம் இலக்கம் இருநூற்றி எண்பத்தொன்று அறுநூற்றி இருபதாம் இலக்கம் பாருங்கள் அவ்வாறொரு இலக்கம் இங்கே இருக்கிறதா என்று பார்த்தால் அந்த இலக்கமும் இங்கே இல்லை அவ்வாறான இலக்கம் இங்கே இல்லை எனவே இந்த காசூலையும் என்னவாக இருக்கும் பிள்ளைகள் வசூலிக்கப்படாத காசூலை எனவே சம்பத்தினுடைய காசூலை பிரபாசினுடைய காசூலை இரண்டும் இந்த மாதம் வசூலிக்கப்படவில்லை திரும்ப இருபத்தைந்தாம் தேதி அது சாஹிர் என்பவர் ஆயிரம் ரூபா காசு தந்திருக்கின்றார் எனவே அது காசு வைப்பாக இருக்கும் சாகிரிடம் பெற்று காசு வைப்பாக இருக்கும் பத்தொன்பதாயிரம் இது பாருங்கள் அதே தேதியில் வங்கி கூட்டில் இருக்கும் இருபத்தைந்தாம் தேதி காசு வைப்பு பத்தொன்பதாயிரம் காசு வைப்புக்கள் அதே தியதியிலேயே வங்கி கூட்டில் நிச்சயமாக இருக்கும் கூட்டுத்தொகையும் இங்கே சரியாக இருக்கின்றது எனவே பிள்ளைகளே இப்பொழுது பாருங்கள் பெருவனவு குறிப்புகளை நாங்கள் எடுத்தால் பெருமதி நிரலில் உள்ள விடயங்களை வங்கி கூற்றின் செலவிலுடன் நாங்கள் ஒப்பிடுகின்றோம் பிறகு பகுப்பாய்வு நிரல்கள் சரியாக இருக்கா என்று நாங்கள் பார்த்து கொள்ளுகின்றோம் அந்த வகையில் இரண்டு வசூலிக்கப்படாத காசோலைகள் காணப்படுகின்றன இலக்கங்களுடன் உங்களுக்கு அந்த விடயங்கள் தெரியும் பிறகு பிள்ளைகள் இங்கே காசு கட்டுப்பாட்டு கணக்கு மாற்றப்படுவது பகுப்பாய்வு நிரல்களின் கூட்டுத்தொகையாக இருப்பதனால் இந்த பகுப்பாய்வு நிரல்களின் கூட்டுத்தொகை சரியாக உள்ளனவா என்பதையும் சரிபார்க்க வேண்டும் இப்போ சில உலைகளில் காசு கட்டுப்பாட்டு கணக்கு மாற்றப்படுவது பெருமதி நிரலின் மொத்தமாக இருந்தால் பெறுமதி நிரலின் மொத்தத்தை கவனமாகச் சரிபார்க்க வேண்டும் இங்கே காசு கட்டுப்பாட்டு கணக்கு மாற்றப்பட்டிருப்பது பகுப்பாய்வு நிரல்களின் மொத்தங்கள் எனவே அந்த பகுப்பாய்வு நிரல்களின் மொத்தங்கள் சரியாக இருக்கின்றனவா என நாங்கள் பார்க்க வேண்டும் பதினாறாயிரம் ஐயாயிரம் இருபத்தி ஓராயிரம் பாருங்கள் இருபத்தி ஓராயிரம் அதேபோன்று கடன்பட்டோர் இருபத்தி ரெண்டு முப்பது நாற்பத்தைந்து அறுபத்தி நாலாயிரம் இங்கே கூட்டுத்தொகை சரியாக இருக்கின்றது அதே நேரம் இந்த கூட்டுத்தொகைகள் காசு கட்டுப்பாட்டு கணக்குக்கு சரியாக மாற்றப்பட்டுள்ளனவா என்பதையும் பார்க்க வேண்டும் சில வேளைகளில் கூட்டுத்தொகை பிழைக்கலாம் சில வேலைகளில் கூட்டுத்தொகை சரியாக இருக்கும் ஆனால் காசு கட்டுப்பாட்டு கணக்குக்கு மாற்றப்படுகின்ற போதும் தவற்பட முடியும் ஆனால் இங்கே அந்த கூட்டுத் தொகைகள் இங்கே சரியாக மாற்றப்பட்டிருக்கின்றன அடுத்ததாக இதே போன்று பிள்ளைகள் இப்பொழுது உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்க பெற்றிருக்கிறது அதே போன்று பாருங்கள் கொடுப்பனவு நாட்குறிப்பு இடையும் வங்கி கூட்டின் வரவையும் நாங்கள் ஒப்பீடு செய்வோம் இங்கே உங்களுக்கு ஒப்பிடுவது இலகுவாக இருக்கும் ஏனென்றால் இங்கே காசோலை இலக்கங்கள் தொடர் இலக்கங்களாக இருக்கின்றன கடைசியில் பாருங்கள் இருநூற்றி பதினொன்று சைபர் பத்து அப்படியே பதினேழு வரையும் வருகின்றது எனவே பாருங்கள் இப்பொழுது வங்கி கூட்டிலே இருநூற்றி பதினொன்று சைபர் பத்து தாராயிரம் இடம்பெற்றிருக்கின்றது பதினோராம் இலக்கம் பெற்றிருக்கின்றது சரியா பன்னிரண்டாம் இலக்கம் இங்கே இடம்பெறவில்லை பன்னிரண்டாம் இலக்கம் வங்கி கூற்றில் இடம்பெறவில்லை எனவே இது இந்த மாதம் மாற்றப்படாத காசோலையாக இருக்கும் கொடுப்பனவு குறிப்பேட்டில் இடம்பெற்றிருக்கிறது ஆனால் வங்கி கூற்றில் அது வரவு வைக்கப்படவில்லை எனவே இது மாற்றப்படாத காசோலை முதலிரண்டும் மாற்றப்பட்டிருக்கின்றன அதே பாருங்கள் பிள்ளைகள் தொடர்ந்து பதிமூன்று இலக்கம் பதினாலாம் இலக்கம் பதினைந்து பதினாறாம் இலக்கங்கள் இங்கே மாற்றப்பட்டிருக்கின்றன அந்த தொகைகளிலும் கவனம் செலுத்த வேண்டும் பதினெட்டாயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் அந்த தொகைகளிலும் கவனம் செலுத்த வேண்டும் எனவே பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறாம் இலக்கங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன இதே மாதம் ஆனால் பதினேழாம் இலக்கம் வங்கி கூற்றில் இடம்பெறவில்லை என்பதை நீங்கள் கவனிக்கலாம் அது மாத இறுதிகளில் கொடுக்கப்பட்டது அந்த மாதத்தினுள் அது மாற்றப்படவில்லை சமர்ப்பிக்கப்படவில்லை எனவே பாருங்கள் பிள்ளைகளே அதுவும் ஒரு மாற்றப்படாத காசோலியாக இருக்கும் எனவே இந்த மாதம் வசூலிக்கப்படாத காசோலைகள் இரண்டு காணப்படுகின்றன அதேபோல் மாற்றப்படாத காசோலைகள் இரண்டு காணப்படுகின்றன எனவே மாற்றப்படாத காசோலைகளை பிள்ளைகள் காணலாம் குறிப்பேட்டில் பதியப்பட்டிருக்கின்றன ஆனால் வங்கி கூற்றில் வரவு வைக்கப்படவில்லை அதே நேரம் இவை பகுப்பாய்வு நிரலில் பதிந்தது சரியா அந்த நிரல்களை கூட்டியமை சரியா என்பதை சரிபார்க்க வேண்டும் எனவே பாருங்கள் கொள்வனவு கொள்வனவு நிரலில் சரி கடன் கொடுத்தோற்ற கொடுப்பனவுகள் அந்தந்த கடன் கொடுத்தோர் நிரலில் எடுக்கப்பட்டிருக்கின்றன சில்லறை காசுக்குரிய கொடுப்பனவு சரியாக இருக்கின்றது பற்று சரியாக இருக்கின்றது வாடகை செலவு நிரலில் சரியாக இருக்கின்றது கொள்வனவு கொள்வனவு நிரலில் சரியாக இருக்கின்றது அவை பதியப்பட்டமை சரி இப்பொழுது தொகை சரியாக என்று பார்த்தால் இங்கே பாருங்கள் முப்பத்தி மூவாயிரம் சரியானது இங்கே பத்தாயிரம் சரியானது பன்னிரெண்டாயிரம் சரியானது இங்கே ஏழாயிரம் சரியானவை கூட்டுத்தொகைகள் சரி ஆனால் இவை காசு கட்டுப்பாட்டு கணக்குக்கு மாற்றப்பட்டமையை நாங்கள் பார்க்க வேண்டும் பாருங்கள் இங்கே கடன் கொடுத்தோர் கட்டுப்பாடால் உண்மை நீங்கள் இருந்தால் முப்பத்தி மூவாயிரம் இங்கே முப்பத்தி மூவாயிரம் சரியாக இருக்கிறது ஆனால் கொள்வனவு நிரலின் கூட்டுத்தொகை இங்கே பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறது பாருங்கள் பிள்ளைகள் கொள்வனவு நிரலின் கூட்டுத்தொகை இங்கே பத்தாயிரம் சரியாக இருக்கிறது ஆனால் காசு கட்டுப்பாட்டு கணக்கு மாற்றப்படுற போது அங்கே அது ஆயிரம் என புள்ளியாக மாற்றப்பட்டிருக்கிறது ஒரு சைபர் விடுபட்டதால் ஒன்பதாயிரம் அங்கே குறைகின்றது அதே போன்று பாருங்கள் செலவினம் பன்னெண்டாயிரம் இங்கே சரியாக இருக்கின்றது ஏனைய கொடுப்பனவு ஏழாயிரம் இங்கே சரியாக இருக்கின்றது ஒரே ஒருபடி மாத்திரம் இங்கே புள்ளியாக மாற்றப்பட்டிருக்கின்றது எனவே இங்கே புறப்பட்ட மீதி புள்ளியாக இருக்கும் இங்கே உள்ள கூட்டுத்தொகையை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் இங்கே உள்ள கூட்டுத்தொகையையும் நீங்கள் சரி பாருங்கள் அந்த தொகை சரியாக இருக்கிறது அதன் அடிப்படையில் இங்கே புறப்பட்ட மீதி இதன் அடிப்படையில் பாருங்கள் அதுவும் சரியாக இருக்கின்றது ஆனால் இந்த மீதி தவறு என்பது உங்களுக்கு விளங்கு ஏன் இங்கே பத்தாயிரத்துக்கு பதிலாக ஆயிரம் என எடுக்கப்பட்டிருப்பதால் இந்த மீதி ஒன்பதாயிரத்தால் தவறாக இருக்கும் அல்லது பிள்ளைகளே பாருங்கள் வங்கி கூற்று வருவோம் மீண்டும் வங்கி கூற்றிலே வந்தீர்களாக இருந்தால் வங்கி கூற்றின் செலவு நிரலை பாருங்கள் பிள்ளைகள் மீதி சரிதானே மீதி சரியானது இங்கே ஆறாயிரம் கழிக்க இந்த கூட்டுத்தொகை சரி பதினையாயிரம் கழிக்க இந்த கூட்டுத்தொகை சரி பதினெட்டாயிரத்தை ஆயிரத்தை போது கூட்டுத்தொகை சரி இந்த கூட்டுத்தொகையும் சரி இதிலே சரியாக இருக்கின்றது இதுவும் சரி இதில் சரியாக இருக்க கூட்டுத்தொகையால் ஆனால் அதே நேரம் பாருங்கள் பிள்ளைகள் இங்கே கடைசி தியாதையில் ஏப்ரல் மாத கடைசித்தியது எல்லாமே முப்பதாம் தேதி எல்லாமே முப்பதாம் தேதி கடைசி தியதியில் பார்ப்பீர்களாக இருந்தால் இங்கே பங்கு லாபம் அன்று ஒரு நாலாயிரம் செலவில் இருக்கின்றது இது பெருவனவு குறிப்பேட்டில் காணப்படுகிற பெருவனவு குறிப்பேட்டில் இருந்திருக்கவில்லை இங்கே செலவில் நாலாயிரம் பங்கு லாபம் என இருக்கின்றது இதனுடைய அர்த்தம் என்ன பிள்ளையால் வாடிக்கையாளன்ற நிலையான கட்டளைப்படி வங்கி பங்கு லாப வருமானத்தை வசூலித்து சேர்த்திருக்கின்றது இது நிலையான கட்டளைப்படி வசூலிக்கப்பட்ட வருமானம் வங்கி கூற்றிலே இருக்கின்றது ஆனால் வங்கி கூற்று கிடைக்காத வரை இது காசு கட்டுப்பாட்டு கணக்கில் இடம்பெற வாய்ப்பு இல்லை எனவே இது வங்கி மீதிகளை வேறுபடுத்தும் அதேபோன்று பாருங்கள் பிள்ளைகள் வரவிலே பாருங்கள் வரவிலை எடுப்பீர்களாக இருந்தால் இந்த காசோலைகள் எல்லாம் சரியானவை வங்கி கூற்றிலே பாருங்கள் பிள்ளைகள் காசோலை புத்தக கட்டணம் என ஒரு ஆயிரம் ரூபா வரவில் இருக்கின்றது இது ஒரு வங்கி வீடு அப்போ காசோலை புத்தக கட்டணம் வங்கி அறவிடுகின்ற போது வங்கி கூட்டில் வரவு வைத்திருக்கிறது ஆனால் இது கொடுப்பனவு நாட்குறிப்பேட்டில் இடம்பெற்றிருக்கவில்லை நேரடி வைப்புகள் வங்கி அறவீடு நிலையான கட்டளை விடயங்கள் வங்கி கூற்று கிடைக்காத வரை காசு கட்டுப்பாட்டு கணக்கில் பதியப்பட வாய்ப்பு இல்லை எனவே இந்த பெற்ற பங்கு லாபம் வங்கி அறவிட்ட காசோழைப்புத்தக கட்டணம் காசு கட்டுப்பாட்டு கணக்கு சீராக்கத்துக்கு எடுக்கப்படும் காசுலை புத்தக கட்டணம் காசு கட்டுப்பாட்டு கணக்கில் செலவு வைக்கப்படும் பங்கு லாபம் காசு கட்டுப்பாட்டு கணக்கில் வரவு வைக்கப்படும் எனவே பிள்ளைகளே சிறந்த பிள்ளைகளே இப்பொழுது வங்கி மீதிகள் வேறுபடுவதற்குரிய காரணங்களை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம் காசு பெருவனவு நாட்குறிப்பு பாருங்கள் மீண்டும் ஒரு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் காசு பெருவனவு நாட்குறிப்பு வீட்டில் இரண்டு காசோலைகள் வசூலிக்கப்படாதவையாக இருக்கின்றன எட்டாயிரம் பதினையாயிரம் இவை பாருங்கள் பிள்ளைகளே வங்கி இணக்க கூற்றில் கழிக்கப்பட்டிருக்கின்றன இந்த வசூலிக்கப்படாத காசூலைகள் வங்கி இணக்கக் கூற்றிலே கழிக்கப்பட்டிருக்கின்றன இலக்கங்கள் தெரியுமாக இருந்தால் அந்த இலக்கங்களை குறிப்பிட்டு காட்ட வேண்டும் மொத்தமாக பதியக்கூடாது இலக்கங்கள் தெரிந்தால் அந்தந்த இலக்கங்களுடன் காட்ட வேணும் அதுதான் நடைமுறை சார்ந்ததாக இருக்கும் அதேபோன்று பாருங்கள் பிள்ளைகள் நாங்கள் கொடுப்பனவு குறிப்பேட்டிலே இரண்டு காசோலைகள் மாற்றப்படாதவை கண்டோம் ஆறாயிரமும் நாலாயிரமும் இவை வங்கி இணக்க கூற்றிலே பாருங்கள் பிள்ளைகள் கூட்டப்பட்டிருக்கின்றன குறித்த மாத சமர்ப்பிக்காத காசோலைகள் ஆறாயிரம் நாலாயிரம் கூட்டப்பட்டிருக்கின்றன அவற்றின் இலக்கங்கள் வெளிப்படுத்தப்பட்டு அதேபோன்று பாருங்கள் பிள்ளைகள் காசு கட்டுப்பாட்டு கணக்கிலே முன்னர் என்ன தவறு இடம்பெற்றது கொள்வனவுக்கான கொடுப்பனவு பத்தாயிரத்து பதிலாக ஆயிரம் என எடுத்திருந்தோம் எனவே அங்கே ஒன்பதாயிரம் தொகை குறைவாக இருக்கிறது அதை திருத்துவதற்கு காசு கட்டுப்பாட்டு கணக்கிலே பாருங்கள் அந்த ஒன்பதாயிரம் செலவு வைக்கப்பட்டிருக்கின்றது கொள்வனவை ஒன்பதாயிரம் குறைச்செடுத்திருந்தோம் அதை திருத்த செலவிலே ஒன்பதாயிரம் பதியப்படுகின்றது அதேபோன்று வங்கி கூட்டிலை பாருங்கள் பிள்ளைகள் காசோலை புத்தக கட்டணம் பங்கு லாபம் இவை முன்னர் காசு கட்டுப்பாட்டு கணக்கில் எடுக்கப்படவில்லை இப்பொழுது காசோலை புத்தக கட்டணம் செலவு வைத்திருக்கிறோம் பங்கு லாபம் வரவு வைத்திருக்கிறோம் எனவே இங்கே நாற்பத்தெட்டாயிரம் செலவு பக்கம் கொண்டு சென்றால் மீதி முப்பத்தெட்டாயிரம் எனவே திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி சாதக மீதி முப்பத்தி எட்டாயிரமாக இருக்கின்றது எனவே வங்கி இணக்க கூட்டை தயாரிக்கின்ற போது பாருங்கள் பிள்ளைகளே காசு கட்டுப்பாட்டு கணக்கின் சரியான மீதி முப்பத்தெட்டாயிரம் சாதக மீதி இவற்றுடன் மாற்றப்படாத காசோலைகள் கூட்டப்பட்டிருக்கின்றன வசூலிக்கப்படாத காசோலைகள் கழிக்கப்பட்டிருக்கின்றன எனவே இங்கே இறுதி மீதி இருபத்தி ஐயாயிரம் வங்கி கூற்றின்படி வங்கி மீதியாக பெறப்பட்டிருக்கின்றது எனவே ஆசிரிய வழிகாட்டி நூலில் காட்டப்பட்டிருக்கின்ற ஒரு விரிவான உதாரணத்தை நாங்கள் இங்கே உண்மையில் எதிர்பார்த்ததை விட சிறப்பான முறையில் விளங்கி கொள்ளக்கூடிய முறையில் ஆறுதலாக கதைத்திருக்கின்றோம் பிள்ளைகள் இவ்வாறான கணக்குகளை நீங்கள் ஏற்கனவே கற்ற பிள்ளைகளிடமிருந்து தவணை பரீட்சை பேப்பர்களை தவணை பரீட்சை வினாப்பத்திரங்களை பத்திரங்களை பெற்று அவற்றில் உள்ள கணக்குகளை செய்து பார்க்க முடியும் கடந்த கால வினாப்பத்திரங்களிலிருந்து நீங்கள் இவற்றை செய்து பார்த்துக்கொள்ள முடியும் எனவே அன்பான பிள்ளைகளே நாங்கள் நான்காவது தேர்ச்சியில் தேர்ச்சி மட்டம் நான்கு தசம் நான்கில் உள்ள வங்கி கூற்று என்கின்ற பகுதியை உண்மையில் இந்த குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக முடிந்தவரை நாங்கள் மிக விரிவாகவே பார்த்திருக்கின்றோம் கோட்பாட்டு விடயங்கள் பயிற்சிகள் சகல விடயங்களையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இந்த வங்கி இணக்க கூற்று தொடர்பான வினாக்கள் பகுதி ஒன்றிலும் வரும் பகுதி இரண்டிலும் வரும் வரக்கூடியவை எனவே இரண்டுக்கும் உள்ள அந்த வினாக்களை நீங்கள் பயிற்சி செய்து கொள்ள வேண்டும் எனவே தொடர்ந்து பாருங்கள் பிள்ளைகள் நாங்கள் இன்னொரு தேர்ச்சி மட்டத்துக்கு நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும் இந்த வகுப்பிலே அடுத்த தேர்ச்சி மட்டத்தை நாங்கள் ஆரம்பித்து கொள்ள முடியும் தேர்ச்சி மட்டம் நான்கு தசம் ஐந்து வியாபார பொருட்களின் கடன் கொள்வனவு தொடர்பான தகவல்களை பேணுவார் தேர்ச்சி மட்டம் நான்கு தசம் ஐந்து என்ன பிள்ளைகளே வியாபார பொருட்களின் கடன் கொள்வனவுகளை தொடர்பான தகவல்களை பேணுவார் வங்கி வியாபாரப் பொருட்கள் என்பது நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மீள் விற்பனைக்குரிய பண்டங்கள் வியாபார பொருள் அன்று குறிப்பிட்டிருப்பது பிள்ளைகள் நிறுவனத்தில் காணப்படக்கூடிய மீள் விற்பனைக்குரிய பண்டங்கள் அந்த மீள் விற்பனைக்குரிய பண்டங்களின் கடன் கொள்வனவுகளை எவ்வாறு நாங்கள் கணக்கேடுகளில் பேணிக் கொள்வது என்பது தொடர்பாக இந்த தேர்ச்சி மட்டத்தை நாங்கள் அணுக இருக்கின்றோம் இதற்குரிய பாட வேளைகள் ஆறு பாட வேளைகள் எனவே இதற்குரிய பேறுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பாருங்கள் பிள்ளைகளே கொள்வனவு நாட்குறிப்பேட்டினை விளக்குவார் கொள்வனவு நாட்குறிப்பேட்டில் கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்வதற்குரிய மூல ஆவணத்தை பெயரிடுவார் கொள்வனவு நாட்குறிப்பேட்டின் மாதிரி அமைப்பினை கட்டியெழுப்புவர் கொள்வனவு நாட்குறிப்பேட்டில் கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்வார் கொள்வனவு நாட்குறிப்பேட்டில் பதிவு செய்த கொடுக்கல் வாங்கல்களை பேரேடுகளுக்கு மாற்றுவார் இதனுடன் இணைந்ததாக நாங்கள் உயர்தர வகுப்பிலே புதுக்கப்படுகின்ற இன்னொரு விடயம் வெளித்திரும்பல் அவ வெளித்திரும்பல் நாட்குறிப்பேட்டினை விளக்குவார் வெளித்திரும்பல் நாட்குறிப்பேட்டில் கொடுக்கல் வாங்கல்களை பதிவதற்குரிய மூல ஆவணத்தை பெயரிடுவார் வெளி நாட்குறிப்பேட்டின் மாதிரி அமைப்பினை கட்டியெழுப்புவார் வெளி நாட்குறிப்பேட்டில் கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்வார் வெளி நாட்குறிப்பேட்டில் பதிவு செய்த கொடுக்கல் வாங்கல்களை பேரேடுகளுக்கு மாற்றுவார் என்பதாக இந்த நாலு தசம் ஐந்தினுடைய தேர்ச்சி மட்டத்தின் கற்றல் பேறுகள் அமையும் எனவே இந்த தேர்ச்சி மட்டத்தினுடைய முதலாவது விடயம் ஒன்றை நாங்கள் பார்த்து கொள்வோம் பிள்ளைகளே இந்த விடயம் தொடர்பாக மேலோட்டமாக சில விடயங்களை நீங்கள் ஏற்கனவே தரம் பத்தில் கற்றிருக்கின்றீர்கள் ஆனால் நீங்கள் தரம் பத்திலே கற்ற விடயங்களிலும் பார்க்க இங்கே இந்த விடயங்களை நாங்கள் விரிவான முறையில் ஆராய இருக்கின்றோம் இவற்றினுடைய இரட்டை பதிவிலே இங்கே சிறிய மாற்றங்களும் இருக்கும் என்பதை பிள்ளைகளே மனதில் வைத்து கொள்ளுங்கள் அப்போ என்ன விஷயம் என்று நாங்கள் பார்த்தால் கொள்வனவு நாட்குறிப்பேடு அல்லது கொள்வனவு நாளேடு என நாங்கள் குறிப்பிட முடியும் மிகச்சிறப்பான சொல் கொள்வனவு நாட்குறிப்பேடு அல்லது கொள்வனவு நாளேடு எனவும் நாங்கள் இதை பயன்படுத்தி கொள்ள முடியும் தற்பொழுது நாங்கள் ஆங்கிலத்தில் பயன்படுத்துகின்ற சொல் பேர்ச்சஸ் ஜேர்னல் என்று நாங்கள் சொல்வோம் தற்போது பயன்படுத்துகிற சொல் பேர்ச்சஸ் ஜேர்னல் ஆனால் முன்னர் நாங்கள் பயன்படுத்தி கொண்ட சொல் பேர்ச்சஸ் டே புக் என்று பாவித்தோம் பேர்ச்சஸ் டே புக் என்று பாவித்த காலங்களில் கொள்வனவு நாளேடு என்ற சொல்லை பயன்படுத்தி இருந்தோம் ஜேர்னல் என்று வருகின்ற பொழுது கொள்வனவு நாட்குறிப்பேடுன்னு நாங்கள் குறிப்பிட முடியும் எனவே பிள்ளைகள் இந்த கொள்வனவு நாளேடு என்பது இது ஒரு மூலவீடு ஏற்கனவே நாங்கள் காசு விடயங்கள் தொடர்பாக மூல வீடுகளை பார்த்துருக்கிறோம் காசு பெருவனவுகளின் மூல காசு பெருவனவு குறிப்பேடு காசு கொடுப்பனவுகளினுடைய அல்லது காசு உலை கொடுப்பனவுகளினுடைய மூலகீடு காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேடு என்று நாங்கள் பார்த்திருந்தோம் இங்கே பிள்ளைகள் கொள்வனவு நாட்குறிப்பேடு என்பதும் ஒரு மூலகீடாக இருக்கும் அப்போ இங்கே இந்த கொள்வனவு நாட்குறிப்பேட்டுக்குரிய வரைவிலக்கணத்தை நாங்கள் மிக கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் கடந்த கால வினாப்பத்திரங்களை பார்க்கின்ற பொழுது பல்தேர்வு வினாவிலே பொல்வனவு நாட்குறிப்பேடு என்பது சரியான சரியானபடியை இனங்காணுமாறு ஒவ்வொரு ஆண்டுகளில் அந்த வினாக்கள் கேட்கப்பட்டிருந்தது பல பிள்ளைகள் இந்த இலகுவான வினாவுக்கு தவறானபடியே வழங்கியிருந்தார்கள் என்பது கவனத்தில் கொள்ளத்தக்கது ஏனென்றால் இங்கே அந்த வரைவிலக்கணத்தை மிக கவனமாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்னொரு விதமாக சொன்னால் பிள்ளைகள் நாங்கள் ஏற்கனவே காசு காசு உலை கொடுக்கல் வாங்கல்களை பற்றி படித்துவிட்டு தற்பொழுது கடன் கொடுக்கல் வாங்கல்களின் பக்கத்துக்கு வருகின்றோம் எனவே கொள்வனவு நாளேடு என்பதில் அனைத்து கடன் கொள்வனவுகளும் பதிவு செய்யப்படுவதில்லை என்பதை பிள்ளைகளே நன்றாக நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் மீண்டும் சொல்கிறேன் அனைத்து கடன் கொள்வனவுகளும் கொள்வனவு நாளேட்டில் பதிவு செய்ய முடியாது என்றால் கடன் கொள்வனவுகளில் ஒவ்வேறு விதமான கடன் கொள்வனவுகள் இருக்க முடியும் உதாரணமாக நீண்டகால சொத்துக்களை ஆதனம் பொறி உபகரணங்களை கடனுக்கு வாங்க முடியும் காரியாலய பயன்பாட்டுக்குரிய அலுவலக பயன்பாட்டுக்குரிய கடதாசிகள் எழுது பொருட்கள் அவ்வாறான பண்ட பொருட்களை கடனுக்கு நாங்கள் வாங்க முடியும் மீள் விற்பனைக்குரிய பண்டங்களை கடன்களுக்கு வாங்க முடியும் எனவே பிள்ளைகள் முதல் நன்றாக சிந்தித்து பாருங்கள் ஒரு வணிகம் கடன் அடிப்படையில் வாங்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன நீண்டகால சொத்துக்களை கடனுக்கு வாங்க முடியும் காரியாலய அலுவலக பாவனைகளுக்கு பயன்படுத்துகின்ற கடதாசி போன்ற பொருட்களை கடனுக்கு வாங்க முடியும் மீள் விற்பனைக்குரிய பண்டங்களை கடனுக்கு வாங்க முடியும் இந்த எல்லா கடன் கொள்வனவுகளும் கொள்வனவு நாட்குறிப்பேட்டில் பதிவு செய்யப்பட முடியாதவை எனவே கொள்வனவு நாட்குறிப்பேட்டில் என்ன கடன் கொள்வனவை நாங்கள் பதிய முடியும் என்று பார்த்தால் ஒரு வணிகம் மீள் விற்பனைக்காக கடனுக்கு வாங்கிய பண்டங்களை மாத்திரமே கொள்வனவு நாட்குறிப்பேட்டில் பதிவு செய்ய முடியும் மீள் விற்பனை நோக்கம் கருதி ரீசேல் பர்பஸ் மீள் விற்பனைக்காக கடன் அடிப்படையில் வாங்கப்பட்ட பண்டங்களே கொள்வனவு நாட்குறிப்பேட்டில் பதிவு செய்யப்படும் வேறு நோக்கங்களுக்காக கடனுக்கு வாங்கிய பொருட்களை கொள்வனவு நாளேட்டில் நாங்கள் பதிவு செய்ய முடியாது அவை பதிவு செய்யப்பட வேண்டும் பொது நாட்குறிப்பேட்டில் இந்த விடயங்களை முடித்து கொண்டு பொது நாட்குறிப்பேடு என்ற நாங்கள் வர இருக்கின்றோம் எனவே மேல் விற்பனை நோக்கம் தவிர்ந்த வேறு நோக்கங்களுக்கான கடன் கொள்வனவுகள் பதிவு செய்யப்பட வேண்டும் பொது நாட்குறிப்பேட்டில் எனவே இந்த வரைவிலக்கணத்தை பார்த்து கொள்ளுங்கள் பிள்ளைகள் மீள் விற்பனைக்குரிய இதான் இங்கே முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் மீள் விற்பனைக்குரிய பண்டங்களின் கடன் கொள்வனவுகளை பதிவு செய்வதற்கு பயன்படுத்தப்படும் மூலகேடு கொள்வனவு நாட்குறிப்பேடு அல்லது கொள்வனவு நாளேடு ஆகும் இந்த கடன் கொள்வனவுகளுக்குரிய மூலாவணம் அதுவும் மிகவும் பிரதானமானது கடன் கொள்வனவுகளின் மூலாவணம் பட்டியல் அல்லது கொள்வனவு பட்டியல் என நாங்கள் குறிப்பிட முடியும் பட்டியல் என்று சொல்லலாம் அல்லது அந்த பட்டியல்தான் அந்த பண்டங்களை வாங்குகிறவருக்கு கொள்வனவு பட்டியலாக கருதப்படும் இன்வாய்ஸ் என்று நாங்கள் சொல்வோம் எனவே நல்லது பிள்ளைகளே இன்றைய வகுப்பிலே நாங்கள் பங்கு இணக்க கூட்டு தொடர்பாக மிகச்சிறந்த கணக்கொன்றை நாங்கள் பார்த்திருந்தோம் அதனைத் தொடர்ந்து என்று தேர்ச்சி மட்டம் நான்கு தசம் ஐந்து தொடர்பாக ஒரு அறிமுகத்தை கதைத்திருக்கின்றோம் இது தொடர்பான மேலதிகமான விடயங்களை அடுத்த வகுப்பிலே நாங்கள் கலந்துரையாடிக்கொண்டு அதற்குரிய பயிற்சிகளை செய்து பார்க்க முடியும் எனவே பிள்ளைகளே எப்பொழுதும் ஊக்கத்துடன் செயற்படுங்கள் பூரணமாக முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்களுக்குரியது நாளை உங்களுக்குரியது அனைத்தும் உங்களுக்குரியதென கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன் வணக்கம்